கலாம் கல்வி நிறுவனத்தின் சார்பாக வழங்கப்படும் வாட்ஸ்அப் வழி இலவச கல்வியில் இன்று சமூக அறிவியலில் இரண்டாம் உலகப் போர் பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்காக டிஸ்கவரி சேனலில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இதனுடன் இணைத்து அனுப்பப்படுகிறது. பார்த்து பயன்பெறவும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1939 செப்டம்பர் 1 விரைவான மற்றும் முழுமையான வெற்றியை அடைய ஜெர்மானிய படையினர் போலந்தின் உட்புறத்தில் ஆழமாக நுழைந்தனர். 20 முன்புதான் அவர்களுடைய மூதாதையரும் அங்கே அணிவகுத்து நடந்திருந்தனர். ஆனால் ஒரு தோல்வியடைந்த படையாக தங்கள் தாய்நாட்டிற்கு திரும்பினர். முதல் உலக போர் முடிந்து 4 பின் 1918 நவம்பர் மாதம் ஜெர்மானிய பேரரசர் 2 கேசர் வில்ஹெம் முடிதுறக்க நேர்ந்தது. அவருடைய படைகள் இரக்கமற்ற பிரிட்டிஷ், பிரெஞ்சு மற்றும் அமெரிக்க படைகளின் தாக்குதலால் வீழ்த்தப்பட்டனர். அவருடைய மக்கள் பட்டினியை சந்தித்தனர். ஆனால் ஏற்கனவே ஒரு ஆபத்தான கட்டுக்கதை வேரூன்ற தொடங்கியிருந்தது. ஜெர்மானிய படை தளபதிகளும் படைகளும் தாங்கள் போரில் தோற்கடிக்கப்படவில்லை என்றும் கோழை அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்பட்டதாகவும் கூறினர். இருப்பினும் 1918 நவம்பர் 11 காலை 11 அதாவது 11 மாதத்தின் 11 நாளில் 11 மணிக்கு முதல் உலகப் போர் முடிவடைந்தது. அடுத்த மாதம் அமெரிக்க குடியரசுத் தலைவர் வுட்ரோ வில்சன் புதிய உலகை உருவாக்கும் வாக்குறுதியுடன் ஐரோப்பாவை அடைந்தார். உலக நாடுகளின் புதிய சங்கத்திற்கு கையொப்பமிடும்படி அவர் உலக தலைவர்களை வலியுறுத்தினார். அப்போதிலிருந்து நாடுகளுக்கிடையே ஏற்படும் தகராறுகள் போரில்லாமல் சங்கத்தில் விவாதத்தின் மூலம் தீர்க்கப்படும் என்று வெர்சை உடன்படிக்கையில் அவர்கள் ஒப்புக்கொண்டனர். ஐரோப்பிய மக்கள் விடுவிக்கப்பட்டனர். ஜெர்மனியின் கூட்டாளியான ஆஸ்திரிய ஹங்கேரிய பேரரசு துண்டாடப்பட்டது. அதிலிருந்து புதிய நாடுகளான ஆஸ்திரியா, போலந்து, ஹங்கேரி, செக்கோஸ்லோவாக்கியா, யுகஸ்லாவியா, லாட்வியா, லித்துவேனியா மற்றும் எஸ்தோனியா உருவாகின. ஜெர்மனியின் அளவே பெருமளவில் குறைந்தது. ஆனால் இந்த செயலில் ஒரு கால வெடிகுண்டு இருந்தது. செக்கோஸ்லோவாக்கியா போன்ற புதிய நாடுகள் தோன்றியதில் அனைவருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்ல முடியாது. அதில் பலவற்றில் ஜெர்மானிய சிறுபான்மையினர் பெருமளவில் இருந்தனர். ஒரு நாள் ஜெர்மானிய மக்களை மீண்டும் இணைக்கும் ஆசை ஐரோப்பாவை ஆட்கொள்ளலாம். போரினால் பாதிக்கப்பட்ட ஜெர்மானிய மக்கள் மீது கடைசியாக இன்னொரு அவமானமும் சுமத்தப்பட்டது. பிரெஞ்சிற்கும் பிரிட்டனுக்கும் நஷ்ட ஈடாக அவர்கள் 660 பவுண்டுகள் கொடுக்க வேண்டியிருந்தது. அது அவர்களின் தகுதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தொகை. வில்சன் அமெரிக்காவிற்கு திரும்பியதும் அவர் ஏற்படுத்திய புதிய உலக முறை உடனேயே சிதறியது. ஐரோப்பாவுடன் இன்னொரு போரில் தங்களை ஆழ்த்திக் கொள்ளும் ஆபத்தான செயலை செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க காங்கிரஸ் முடிவு செய்தது. அது அவருடைய சங்கத்தில் சேர மறுத்தது. மேலும் அமெரிக்கா தனியாக விலகி கொண்டது. இப்போது ஜெர்மனி மிகவும் வித்தியாசமான ஒரு நாடு. இப்போதும் அதுதான் ஐரோப்பாவின் மிகப்பெரிய நாடாக இருந்தது. ஆனால் அதன் இராணுவ முடியாட்சி போய்விட்டது. அது ஜனநாயக நாடாகிவிட்டது. ஆனால் வைமர் குடியரசு என்று அழைக்கப்பட்ட அதன் அரசாங்கம் தொடர் சம்மட்டி அடிகளால் தாக்கப்பட்டது. வலதுசாரி தேசியவாதிகளுக்கும் புரட்சியை ஆரம்பிக்க முயலும் பொது உடைமைவாதிகளுக்கும் இடையே தெருச்சண்டைகள் தோன்றின. அதன் பின் 1923
ஒரு மாதத்தில் நூற்றுக்கணக்கான சதவிகிதத்தை தொட்ட அதீத பணவீக்கத்தால் நாடு அழிந்தது. பொதுமக்களின் சேமிப்பு அழிந்தது. அது கூட்டத்தை தூண்டும் வலதுசாரி அரசியல்வாதிகளின் புதிய வகைக்கு ஒரு செழுமையான இடமானது. அதில் ஒருவர் அடால்ஃப் ஹிட்லர். ஹிட்லர் ஆஸ்திரியாவில் பிறந்தவர். ஒரு போர் வீரராக முதல் உலக போரில் அவர் துணிச்சலுடன் போரிட்டார். அதற்காக அவருக்கு இரும்பு சிலுவை பரிசளிக்கப்பட்டது. ஜெர்மனிக்கு திரும்பியதும் அவர் மியூனிக்கில் வசித்தார். அனல் பறக்கும் அவருடைய பேச்சுக்களால் அவரால் சிறிய தேசிய பொது உடைமை கழகம் அல்லது நாசியை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடிந்தது. 1923 அக்டோபர் மாதம் ஹிட்லரும் அவருடைய ஆதரவாளர்களும் வைமார் அரசாங்கத்திற்கு எதிராக ராணுவ புரட்சிக்கு முயன்றனர். அது தோல்வி அடைந்ததால் அவர் 9 மாதங்களுக்கு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அவர் மைன் கேம்ப், மை ஸ்ட்ரகிள் என்ற புத்தகத்தை எழுதினார். அதில் அவர் ஜெர்மனியின் துன்பங்களுக்காக யூதர்களை குற்றம் சாட்டினார். மேலும் அவர் அது வலிமையாக மீண்டும் நிர்மாணிக்கப்படுவதுடன் கிழக்கில் புதிய பிரதேசங்களையும் கைப்பற்ற வேண்டும் என்றார். விடுவிக்கப்பட்டதும் அவர் நாசிகளை ஓர் ஒழுங்கான கட்டுப்பாடான அரசியல் கட்சியாக உருவாக்குவதில் முனைந்தார். அப்போதிலிருந்து அவர் ஆட்சியை கைப்பற்ற ஜனநாயக முறைகளை பயன்படுத்தினார். ஆனால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வைமார் ஜெர்மனி செழித்தது. வலதுசாரி மற்றும் இடதுசாரி தீவிரவாத பிரிவுகளுக்கான ஆதரவு குறைந்தது. அதன் பின் திடீரென்று ஹிட்லருக்கு வாய்ப்பு கிடைத்தது. 1929 அக்டோபரில் அமெரிக்க பங்கு சந்தை வீழ்ச்சி அடைந்தது. கோடிக்கணக்கான டாலர்கள் நஷ்டமடைந்தன. பொருளாதார வீழ்ச்சி உலகெங்கும் பரவியது. ஜெர்மனியில் வேலையில்லாதவர் எண்ணிக்கை 60 லட்சத்தை தாண்டியது. தீவிரவாத அரசியல்வாதிகளால் மட்டுமே தீர்வு கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. ஹிட்லர் போன்ற அரசியல்வாதிகள். 1931 வாக்கில் அவருடைய நாசிகள் உண்மையிலேயே ஒரு பெரும் இயக்கமானார்கள். அவர்களுக்கென்று பிரத்யேகமாக எஸ்ஏ புயல் படையினர் என்று அழைக்கப்பட்ட பழுப்பு நிற சட்டை அணிந்த குண்டர்கள் இருந்தார்கள். அவர்கள் எண்ணிக்கை ஏறக்குறைய 30 லட்சம். 1932 தேர்தலில் ஜெர்மானிய பாராளுமன்றமான ரைஸ்டாகில் நாசிகளே பெரும்பான்மை பலம் கொண்ட கட்சியாகினர். ஆனால் கூட்டணியில் சேர ஹிட்லர் மறுத்ததால் பாராளுமன்றம் முடங்கியது. இந்த முட்டுக்கட்டையை தகர்க்க குடியரசுத் தலைவர் ஹிண்டன்பர்க் 1933 ஜனவரியில் ஹிட்லரை சான்சலர், அதாவது அரசின் முதல்வராக நியமித்தார். 1 மாதத்திற்குள்ளாகவே பாராளுமன்றம் எரிக்கப்பட்டது. பொது உடைமைவாதிகள் மீது பழி சுமத்திய ஹிட்லர் அவசர நிலை அதிகாரங்களை கோரினார். அவற்றை பயன்படுத்தி அவர் மற்ற கட்சிகளை தடை செய்தார். 1934 ஆகஸ்ட் மாதம் குடியரசுத் தலைவர் ஹிண்டன்பர்க் மரணமடைந்தார். ஹிட்லர் தன்னையே குடியரசுத் தலைவராக அறிவித்தார். இப்போது அவர்தான் முழுமையான தலைவர், ஜெர்மனியின் ஃபியூரர். இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஜப்பான் ஏற்கனவே ராணுவ வல்லரசாக இருந்தது. 1905 ஒரு போரில் அது ஏற்கனவே ரஷ்யாவை தோற்கடித்து விட்டிருந்தது. முதல் உலக போரில் அது கூட்டணிகளுக்கு ஆதரவாக போரிட்டது. போருக்கு பின் ஜப்பான் ஒரு உலக வல்லரசாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது உலக நாடுகளின் சங்கத்தில் கையொப்பமிட்டது. ஆனால் அரசியல் ரீதியாக அது ஒரு முரண்பாடுகளின் சிக்கலில் இருந்தது. ஜனநாயக முறை குறைந்த அளவில் இருந்து அரச பாரம்பரியம் இன்னும் வலிமையாகவும் இருந்தது. மேலும் அந்த நாடு பெரும் பொருளாதார சிக்கல்களை சந்தித்தது. அதன் மக்கள் தொகை அதிகரித்தது. அதனிடம் வேகமாக வளரும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான இயற்கை எரிபொருள் வளம் இல்லை. அதன் தலைவர்களுக்கு ஒரு தீர்வு தேவைப்பட்டது. அதனை அவர்கள் சீன மஞ்சூரியாவில் கண்டனர்.
மஞ்சூரியா தானிய வயல்கள் செழிப்பாக இருந்த ஒரு நிலம். அங்கே நிலக்கரியும் தாது பொருட்களும் அபரிமிதமாக இருந்தன. அது ஒரு சரியான இலக்காக இருந்தது. ஜப்பானிய படையினர் அங்கே ஏற்கனவே முகாமிட்டிருந்தனர். மற்ற தாக்கக்கூடிய இலக்குகளில் ஐரோப்பிய சக்திகளால் ஆளப்பட்ட குடியிருப்புகள் பர்மா, மலாயா மற்றும் ஹாங்காங் ஆகிய இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டில் இருந்தவை. பிரான்சின் ஆதிக்கத்தில் இருந்த இந்தோசீனா, டச்சுக்காரர்களால் ஆளப்பட்ட கிழக்கிந்திய நாடுகளும் அடங்கும். ஆனால் அந்த கட்டத்தில் ஜப்பான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டி இருந்தது. பசிபிக் சமுத்திரத்தில் இன்னொரு பெரும் சக்தியாக இருந்த அமெரிக்காவை கோபமூட்ட அது விரும்பவில்லை. பேரரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தாலும் உண்மையில் அமெரிக்கா ஒரு முறைசாரா அரசாங்கத்தை பசிபிக்கில் நடத்தி கொண்டிருந்தது. பிலிப்பீன்ஸ், குவாம் மற்றும் பற்பல தீவுகள் அதன் நேரடி ஆட்சியில் இருந்தன. அதனால் ஜப்பானை வீழ்த்த முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் முதல் உலக போர் முடிந்ததும் அதன் கவனம் பல காரணங்களால் சிதறியிருந்தது. அது அமெரிக்காவின் ஜாஸ் காலம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் முழுவதும் அந்நாடு தன் பரந்த வளங்களை சுரண்டுவதில் தன் கவனத்தை செலுத்தியது. அது ஒரு முடிவில்லா பொருளாதார எழுச்சி காலமாக இருந்தது. தொழில்துறையிலும் பங்கு சந்தையிலும் லாபங்கள் செழித்தன. இன்பத்துக்கான தேடல் அதிகரித்ததில் அமெரிக்கா தன்னை தொலைத்து விட்டதை போல் தோன்றியது. இது போன்ற கவன சிதறல்களால் பசிபிக்கில் ஜப்பானின் வளரும் துன்பம் தொலைதூரத்தில் இருப்பதை போல் தோன்றியது. முதல் உலக போருக்கு பின் அமெரிக்கா தன் படையை குறைத்து கடற்படையையும் குறைப்பதாக பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜப்பானுடன் ஒப்பந்தம் போட்டது. அதன் விளைவாக பசிபிக் சமுத்திரத்தில் கப்பல் படையின் மேன்மை ஜப்பானின் கைகளில் சென்றது. அதன் பின் பெரும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. பொருளாதார அழிவு பரவிய போது மக்கள் தொகையில் கால் பங்கு தங்கள் வேலைகளை இழந்தனர். பல்லாயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை இழந்து சேரிகளில் வாழ்ந்தனர். முன்பு இன்பத்தால் கவனம் சிதறியிருந்த அமெரிக்கா இப்போது வேதனையால் கவனம் சிதறியது. அது ஜப்பான் தன் காயை நகர்த்த சரியான நேரமாக இருந்தது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு அறிவிக்காமலேயே ஜப்பானிய படைகள் மஞ்சூரியாவில் அதன் தலைநகரமான முக்டனை கைப்பற்றின. அப்பகுதியின் மற்ற இடங்களையும் ஆக்கிரமித்தன. கைபோமை நகரமான மஞ்சுக்குவோ கைபோமை அரசரின் ஆட்சியின் கீழ் பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரில் பதவி விலக்கப்பட்ட சீனாவின் கடைசி பேரரசான ஹென்றி பூயி ஓய்வு காலத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டார். உலக நாடுகளின் சங்கத்தின் தலைமையகமான ஜெனீவாவில் அது தன் முதல் பெரும் பரீட்சையை சந்தித்தது. உலக அளவில் ஜப்பானின் மீது கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதன் பதில் திண்ணமாக இருந்தது. பேரவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிக்கைக்கு சம்மதிப்பது ஜப்பானுக்கு முடியாத காரியம் என கூற விரும்புகிறோம். ஜப்பானியர் அப்படியே வெளியேறினர். சங்கமும் மஞ்சூரியாவிற்காக தங்களால் எதையும் செய்ய முடியாது என்பதை திடீரென்று உணர்ந்தனர். ஜப்பான் சர்வதேச அளவில் விலக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அது கவலைப்படவில்லை. அதன் தலைவர்கள் சீனாவில் மேலும் வெற்றிகளை அடைவதில் தங்கள் கவனத்தை செலுத்தினர். அவை சுலபமாக அடையக்கூடியவையாக இருந்தன. சீனா ஒரு குழப்பமான நாடாக இருந்தது. ஜெனரல் அசிமோ சேங்கேஷெக்கின் அரசாங்கம் மாசே துங் தலைமையில் இருந்த சீன பொது உடைமை கட்சியுடன் சச்சரவில் இருந்தது. அங்கே உள்நாட்டு போர் நிலவியது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் ஆக்கிரமிப்பின் முன்னோடியாக ஜப்பானியர் ஹிட்லருடன் ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டனர். சோவியத் ரஷ்யா சீனாவை நோக்கி படையெடுத்து தாக்குவதிலிருந்து பாதுகாப்பதே அதன் நோக்கம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஒரு சம்பவத்தினால் ஜப்பானியர் சீன படைகளை தூண்டி ஆக்கிரமித்தனர்.
முதலில் சீனர்கள் திடுக்கிட்டனர். ஆனால் விரைவிலேயே பொது உடைமைவாதிகள் குவாமின்டாங்குடன் இணைந்து ஆக்ரோஷமாக போரிட்டனர். அதற்கு ஜப்பான் நீர்நில தாக்குதலால் பதிலடி கொடுத்தது. 1937 ஆண்டின் முடிவில் வடக்கு சீனாவின் பெரும் பகுதியையும் கடற்கரையையும் ஜப்பானியர் ஆக்கிரமித்தனர். அமெரிக்காவில் குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் ஜப்பானின் மீது கடல் தடை போட விரும்பினார். உலகத்தின் மற்ற பகுதிகளில் இருக்கும் நாடுகளின் செயல்களும் கொள்கைகளும் எங்களை பெருமளவில் பாதிப்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் அது போரை தூண்டும் என்று அஞ்சி பிரிட்டிஷ்காரர்கள் அதற்கு சம்மதிக்கவில்லை. அதனால் ரூஸ்வெல்ட்டால் செய்ய முடிந்ததெல்லாம் சியாங்கே ஷேக்கிற்கு தளவாடங்கள் வாங்க $2.5 கோடி கடன் தருவது மட்டும்தான். குவாமின்டாங்குடன் இணைந்து இப்போது பொது உடைமைவாதிகள் போரிட்டாலும் ஐக்கிய ரஷ்யாவால் இருவருக்குமே உதவ முடியவில்லை. மஞ்சூரியாவுடன் உள்ள தன் எல்லை பகுதியில் தொடர்ந்து மோதியதுதான் அதனால் செய்ய முடிந்த ஒன்று. ஆனால் சீனாவிற்கு எதுவும் கிடைக்கவில்லை. பதிலாக அது தனியாக போரிட வேண்டியிருந்தது. 1938 ஜப்பானியர் கேன்டோனை ஆக்கிரமித்து சீன படைகளை நாட்டின் மேற்கு பகுதியில் இன்னும் உட்பக்கமாக தள்ளினர். உலக நாடுகளின் சங்கத்தின் அலங்கார பேச்சுகளும் சர்வதேச ஆதிக்கத்தை நிறுத்துவதாக தந்த வாக்குறுதிகளும் ஒன்றுமில்லாமல் போயின. மேலும் இந்த சமயத்தில் மேற்கத்திய சக்திகளும் தங்கள் இருப்பிடத்தின் அருகிலேயே தாக்குதலை சந்தித்தன. Sangue e principi che sorgono e che nascono e i principi che declinano, la vittoria è per noi, per i primi. இன்று இத்தாலிய எதேச்சியான சர்வாதிகாரி பெனிட்டோ முசோலினியை எள்ளி நகையாடுவது சுலபமாக இருக்கலாம். அவர்களின் அந்த நிலைமை கேலிக்கு உகந்ததாக இருக்கலாம். ஆனால் 1922 அப்படி தோன்றவில்லை. அன்றைய காலத்தில் இத்தாலி ஆட்சி குலைவின் விளிம்பில் இருந்ததைப் போல் தோன்றியது. நாட்டில் வேலை நிறுத்தங்களும் நில ஆக்கிரமிப்புகளும் தலைவிரித்து ஆடின. இது போன்ற ஒரு குழப்ப நிலையில் ஜெர்மனியை போன்ற ஜனநாயக அரசாங்கம் கையால் ஆகாததாக தோன்றியது. அதனால் போர் அனுபவசாலியும் பத்திரிகையாளருமான முசோலினி ஒரு தீர்மானத்தை எடுக்க முடிவெடுத்தார். அவர் வலதுசாரி தேசிய கட்சியாக எதேச்சதிகாரத்தை நிறுவினார். 1922 ஆகஸ்ட் மாதம் பொது வேலை நிறுத்தத்தால் செயலிழந்திருந்த நாட்டுடன் அவர் தன் தொண்டர்களை ரோமிற்கு படையெடுக்க சொன்னார். உள்நாட்டு போரை எண்ணி அஞ்சிய இத்தாலிய அரசர் விக்டர் எமானுவேல் அவரை ஒரு அரசாங்கத்தை உருவாக்கும்படி கேட்டுக்கொண்டார். முசோலினி வேகமாக அரசியல் எதிர்ப்பை அழித்துவிட்டு சர்வாதிகார அதிகாரங்களை எடுத்துக்கொண்டார். அவர் பதவி பாதுகாப்பாக தோன்றியது. பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு பதிலாக நியமிக்கப்பட்டது. எல்லா அதிகாரங்களும் எதேச்சி அதிகார பெரும் சபையின் கையில் இருந்தது. ஹிட்லரை போன்றே முசோலினியின் முதல் செயல்கள் அவருக்கு உடனடி புகழை தந்தன. பெருமளவு பொது வேலை திட்டங்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தின. அவை இத்தாலியின் உள்கட்டமைப்பை மாற்றின. ஊழல் வேரோடு அழிந்தது. குற்றமிழைக்கும் குழுக்களும் ஏறக்குறைய மறைந்தன. இத்தாலியின் தரைப்படை ஏற்படுத்தப்பட்டதுடன் மேம்பட்ட அதிநவீன ஆகாய படையும் உண்டாக்கப்பட்டது. மத்திய தரை கடல் பகுதியில் பிரிட்டிஷ் மற்றும் பிரான்சின் இணைந்த மத்திய தரை கடல் கப்பல் படையை விட வலிமையானதாக ஒரு கடற்படையை முசோலினி உருவாக்கினார். பெரும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போது இத்தாலியால் மற்றவர்களை விட சிறப்பாக சமாளிக்க முடிந்ததை போல் தோன்றியது. முசோலினி உலக அளவு தூண்டுகோலின் ஆதாரமாக ஆனார். ஜெர்மனியில் ஹிட்லரை விடுத்து மற்ற அரசியல் தலைவர்கள் எதேச்சி அதிகார அமைப்பை ஒரு முன்மாதிரியாக நோக்கினர். அது பலவீனமான பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு நாட்டு குடியமைப்பு ஆட்சியை விட மாறுபட்டு வலிமையாகவும் குறிக்கோளுடனும் இருந்தது. ஆனால் முசோலினிக்கு முகத்துதியை விட அதிகமாக தேவைப்பட்டது.
அவர் ரொமானிய பேரரசை மீண்டும் உருவாக்க நினைத்தார். அவருடைய அரச நில ஆக்கிரமிப்பிற்கான முதல் இலக்கும் அவருடைய மனதில் ஏற்கனவே இருந்தது. அவருடைய இலக்கு இன்றைய எத்தியோப்பியாவான அபிசினியாதான். அதன் எல்லை பகுதியில் எரிட்ரியாவிலும் இத்தாலிய சோமாலியிலாந்திலும் அதன் குடியிருப்புகள் ஏற்கனவே இருந்தன. 1934 டிசம்பர் மாதம் அபிசீனியாவின் பிரதேசத்திற்குள்ளே ஒகடன் பகுதியில் ஒரு பாலைவன சோலையில் இத்தாலிய படைகள் அபிசீனியா படைகளை மோதலுக்கு தூண்டினார்கள். அதன் பின் அபிசீனியா நஷ்டஈடு தர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் முசோலினி மேலும் படைகளை எரிட்ரியாவுக்கும் இத்தாலிய சோமாலிலாந்திற்கும் அனுப்பினார். அபிசீனியாவின் பேரரசான ஹாலி சிலாசி உலக நாடுகளின் சங்கத்திடம் நேரில் கோரிக்கை விடுத்தார். அவர் சங்கத்தின் குறிகோளின்படி நடந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். ஒரு சிறிய நாடு சங்கத்தின் அங்கத்தினரான நாட்டினால் ஆபத்தில் இருக்கிறது. அது ஒரு உச்சக்கட்ட பரிசோதனையாக இருந்தது. ஆனால் சங்கம் எதுவும் செய்யவில்லை. பிரிட்டனின் வெளிநாட்டுத்துறை அமைச்சர் ஆண்டனி ஈடன் ஓர் அமைதி ஒப்பந்தத்திற்காவது முயற்சி செய்தார். ஆனால் முசோலினி அதற்கெல்லாம் மசியவில்லை. 1935 அக்டோபர் மாதம் இத்தாலிய படை எரிட்ரியா மற்றும் இத்தாலிய சோமாலிலாந்திலிருந்து ஆக்கிரமித்தது. பீரங்கி படைகளையும் பீரங்கிகளையும் கொண்ட நவீன படையையும் எதிர்க்க அபிசீனிய படைகளுக்கு வாய்ப்பே இல்லை. இத்தாலிய ஆகாயப்படை ஆகாயத்தை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தது. வாயுவை பயன்படுத்துவது மனித இனத்திற்கு எதிரான குற்றமாக கருதப்பட்டதால் அது சட்டவிரோதமாக வெர்சாயில் கூறப்பட்டிருந்தது. இருந்தாலும் இத்தாலி அடிக்கடி ஆகாய மார்க்கமாக வாயு குண்டுகளை எரிந்து அபிசீனியர்களை துன்புறுத்தியது. 6 பின் அபிசீனியா முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டது. அதன் பேரரசர் ஹாலி செலாசி புகலிடம் தேடி பிரிட்டனுக்கு ஓடினார். உலக நாடுகளின் சங்கம் சுவிட்சர்லாந்தில் அதன் தலைமையகத்தில் செய்வதறியாது கையை பிசைந்தது. அது பொருளாதார தடைகளை விதித்தாலும் அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. முசோலினியின் வன்முறை இரு விஷயங்களை தெளிவுபடுத்தியது. ஒன்று, அமைதிக்கான பெரும் நம்பிக்கையாக இருந்த உலக நாடுகளின் சங்கம் வலுவற்றது. மற்றொன்று, ஐரோப்பாவின் பெரும் வல்லரசுகளாக கருதப்பட்ட குடியரசு நாடுகளான பிரிட்டனும் பிரான்சும் போரிடும் மனநிலையில் இல்லை. பிரிட்டனும் பிரான்சும் முதல் உலக போரினால் நொறுங்கின. உண்மையில் அவற்றின் பொருளாதாரம் அதன் பின் மீளவே இல்லை. இரு நாடுகளும் வேலை நிறுத்தத்தையும் கலகத்தையும் சந்தித்தன. பெரும் பொருளாதார வீழ்ச்சிக்கு முன்பே இரு நாடுகளிலும் பெருமளவு வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டது. ஜெர்மனியின் முந்தைய குடியிருப்புகளையும் துருக்கிய ஆட்டோமன் பேரரசால் ஆளப்பட்ட மத்திய கிழக்கு பிரதேசங்களையும் இப்போது எடுத்துக்கொண்டதால் அவைகளின் ராஜ்யம் விஸ்தாரமாகியது. அதனை கட்டுப்படுத்தும் செலவையும் சந்திக்க வேண்டியிருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக இரண்டுமே முதல் உலக போரின் பயங்கரமான இழப்புகளால் காயப்பட்டிருந்தன. தொடர்ச்சியாக பிரிட்டிஷ் தலைவர்களான லாய்ட் ஜார்ஜ், ராம்சே மெக்டொனால்ட் மற்றும் அதற்கும் மேலாக ஸ்டான்லி பால்ட்வின் போன்றவர் பிரிட்டனை எதிர்கால தகராறுகளில் இருந்து விலக்கி வைக்க தீர்மானித்தனர். மேற்கு முன்னணியில் பயங்கரமான இழப்புகள் இருந்தாலும் பிரிட்டன் கட்டாய ஆள் எடுப்பின் மூலம் ஒரு பெரிய மற்றும் மிக திறமையான படையுடன் முதல் உலக போரை முடித்திருந்தது. உடனேயே அதனை சிறிய தொழில் ரீதியான படைகளாக அதன் பரந்த ராஜ்யத்தை காக்க அனுப்பப்பட்டது. பெரும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போது படையை நவீனப்படுத்தும் எல்லா எண்ணங்களும் கைவிடப்பட்டன. போரினால் பிரிட்டன் பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பலவீனமடைந்திருந்தது என்பதே அதன் அர்த்தம். பிரிட்டிஷ்காரர்களின் இழப்பை விட பிரெஞ்சுக்காரர்களின் இழப்பு இன்னும் மோசமாக இருந்தது. ஜெர்மானியரை ஒருபோதும் நம்ப முடியாமல் இருந்ததால் கட்டாய ஆள் எடுப்பின் மூலம் ஒரு பெரிய படை பராமரிக்கப்பட்டது. ஆனால் 1920 முழுவதும் பிரான்ஸ் நாட்டு பிறப்பு விகிதம் குறைந்தது. அதனால் 1930 மத்தியிலும் முடிவிலும் மனித சக்தி பற்றாக்குறை ஏற்படும் என்பது தெளிவாக தெரிந்தது. ஜெர்மனியை படையின் அளவோடு பார்த்தால் அதன் படையை ஒருபோதும் ஒப்பிட முடியாது என்பதை பிரான்ஸ் உணர்ந்தது.
தற்காப்பு மனோபாவத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதுதான் அதற்கான தீர்வு. மேஜினோ கோடு எனப்படும் வலுவூட்டப்பட்ட தொடர் சுவர்கள் ஜெர்மானிய எல்லையில் 1930 ஆரம்பிக்கப்பட்டு அது பெல்ஜிய நாட்டு எல்லை வரை நீட்டிக்கப்பட்டது. அங்கே அது கருத்தளவில் பெல்ஜியத்தின் எல்லையை வலுப்படுத்தும் திட்டத்துடன் இணைக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் இந்த புதிய அணுகுமுறை பிரான்ஸ் தற்காப்பிற்காக மட்டும் போரிடக்கூடியது என்ற அர்த்தத்தை உண்டாக்கியது. பிரிட்டனிடம் உதவுவதற்கான படை இருந்தாலும் பிரான்ஸ் இத்தாலியின் மீது தாக்குதலை தொடங்கும் திறனை இழந்துவிட்டது. மேலும் இரு நாடுகளுக்கும் மத்திய தரைக்கடல் பகுதியில் தங்கள் கடற்படையை விட முசோலினியின் புதிய கப்பற்படையின் எண்ணிக்கை அதிகம் என்று நன்றாக தெரியும். அதனால் இத்தாலி அபிசீனியாவை வென்றபோது ஒன்றும் செய்யாமல் இருப்பதுதான் இரு வல்லரசுகளுக்கும் உகந்ததாக இருந்தது. அது வெகு தொலைவில் இருப்பதைப் போலவும் யாரோ ஒருவரின் பெரும் பிரச்சனையைப் போலவும் தோன்றியது. அந்த சமயத்தில் இரு நாடுகளுமே பெரும் பொருளாதார வீழ்ச்சியின் பேரதிர்ச்சியை சமாளிக்க வேண்டியிருந்தது. அது இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தோன்றியது. எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போது அவர்கள் தங்கள் நாட்டின் அருகிலேயே இராணுவ அபாயம் இருப்பதை உணர்ந்தனர். அந்த அபாயம் புத்துயிர் பெற்ற மீண்டும் படைபலம் பெற்ற ஜெர்மனி தான். ஸ்பெயின் நாட்டில் இன்னொரு சர்வாதிகாரியின் எழுச்சிக்கு ஜெர்மானிய மற்றும் இத்தாலிய அதிகாரம் தங்கள் ஆதரவை பறைசாற்றும் நிலைமையில் இருந்தது. ஆறில் ஸ்பெயினில் உள்நாட்டு போர் தோன்றியது. அது மிகவும் கொடுமையாக இருந்தது. குடும்பங்களுக்கு எதிராக குடும்பங்களையும், பொது உடைமைவாதிகளுக்கு எதிராக எதேச்சி அதிகாரத்தையும், கடவுள் பற்று உள்ளவர்களுக்கு எதிராக பகுத்தறிவாளர்களையும் தூண்டியது. 1931 நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஸ்பெயின் அரச பரிபாலனத்தை ஒழிக்கும் தீர்மானத்தோடு இடதுசாரி அரசாங்கம் பதவிக்கு வந்தது. அரசர் நாடு கடத்தப்பட்டார். குடியரசு பிரகடனப்படுத்தப்பட்டது. 1936 ஆண்டில் பிப்ரவரி மாதம் இடதுசாரி கட்சிகள் ஒரு வெகுஜன முன்னணியாக இணைந்து வலதுசாரி சக்திகளை பொது தேர்தலில் சந்திக்க தயாராயின. குறுகிய வித்தியாசத்தில் வெகுஜன முன்னணி வெற்றி பெற்றது. அதன் சீரமைப்பு திட்டம் மிதமாக இருந்தாலும் வேலை நிறுத்தங்கள் மற்றும் நில ஆக்கிரமிப்பு அலையால் பொது உடைமைவாதிகள் ஆட்சியை கைப்பற்றுவது தவிர்க்க முடியாதது என்று வலதுசாரியினரை அஞ்ச வைத்தது. ஸ்பெயின் படையின் உள்ளேயே இருந்த மாறுதல் விரும்பாதவர்களும் கத்தோலிய சிந்தனை உடையவர்களுமான மூத்த அதிகாரிகள் ஒரு அரசியல் புரட்சியின் சாத்தியக்கூறை எண்ண ஆரம்பித்தனர். அவர்களில் முன்னாள் படை தளபதியாக இருந்து கேனரி தீவுகளில் ஸ்பெயின் படையை நடத்துவதற்காக அனுப்பப்பட்ட ஜெனரல் பிரான்சிஸ்கோ பிராங்கோவும் ஒருவர். 1936 ஆண்டு ஜூலை 17 மொரோக்கோவில் உள்ள ஸ்பெயின் குடியிருப்பில் கொரில்லாக்களுடன் போரிட்டுக் கொண்டிருந்த படை கலகத்தை ஆரம்பித்தது. மறுநாள் பிராங்கோ பறந்து சென்று அவர்களுடன் இணைந்து ஸ்பெயினை பொது உடைமையில் இருந்து பாதுகாக்கும் ஒரு புதிய தேசிய இயக்கத்தை பிரகடனப்படுத்தினார். தாய்நாட்டில் இருந்து கோடைக்காவல் படையினரும் அதில் இணைந்தனர். வெகுஜன முன்னணி குடியரசை காக்க தன்னார்வலர்களை அழைத்தது. போர்க்களம் தயாரானது. முதலில் பிராங்கோ பிரச்சனைகளை சந்தித்தார். அவரும் அவருடைய படையும் வட ஆப்பிரிக்காவில் இருந்தனர். அவர் ஸ்பெயினுக்கு திரும்பி வர ஜிப்ரால்டர் ஜலசந்தியை கடக்க வேண்டியிருந்தது. அதற்காக அவருக்கு உதவ அவர் ஒருவரை அணுகினார். அவர் அடால்ஃப் ஹிட்லர். ஹிட்லரின் புதிய லுஃப்ட் வஃபேயில் இருந்து போக்குவரத்து விமானம் ஒரு மாதத்திற்குள்ளாகவே பல போர்களின் அனுபவம் பெற்ற பிராங்கோவின் படையை தென் ஸ்பெயினுக்கு ஆகாய மார்க்கமாக கொண்டு சென்றது. அந்த கட்டத்தில் இன்னும் குடியாட்சி ஒரு நன்மையாகவே தோன்றியது. பிராங்கோவை ஆதரிக்கும் இராணுவ எழுச்சிகள் மேட்ரிடிலும் பார்சிலோனாவிலும் விரைவாக நசுக்கப்பட்டு நாட்டின் கிழக்கு பகுதியில் பெருமளவை அதன் கட்டுப்பாட்டில் விட்டது.
பிராங்கோவின் தேசியவாதிகள் பெரும்பாலும் வடமேற்கிலும் தெற்கில் ஒரு பாகத்திலுமே இருந்தனர். ஆனால் ஹிட்லரும் முசோலினியும் படைகளையும் தளவாடங்களையும் குவித்தபோது தேசியவாதிகளின் நிலைமையும் மாற்றப்பட்டது. குடியரசு கட்சியினர் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யாவிடம் உதவியை நாடியது பலன் தரவில்லை. ஆனால் லண்டனும் பாரிஸும் ஐரோப்பிய போரை துவக்க அஞ்சின. அவை தலையிடா கொள்கையை பிரகடனப்படுத்தின. நம்ப முடியாத ஜெர்மனியும் இத்தாலியும் அதில் கையெழுத்திட்டன. ஆனால் அவை இன்னும் தேசியவாதிகளுக்கு தளவாடங்களை அனுப்பிக் கொண்டிருப்பது தெளிவானதும் ரஷ்ய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தான் குடியரசுக் கட்சிக்கு உதவுவதாக அறிவித்தார். ஜெர்மனியில் எதேச்சி அதிகாரம் வளர்வதுதான் ஸ்டாலினின் கவலையாக இருந்தது. நாசி கொள்கைகளுக்கு எதிரி பொது உடைமை கொள்கைதான் என்று தான் நம்புவதாக ஹிட்லர் மிக தெளிவாக அறிவித்துவிட்டார். ரஷ்யா இராணுவ வலிமையை மேம்படுத்தி கொண்டிருக்கும் போது ஜெர்மனியையும் இத்தாலியையும் வேலையில் வைத்திருக்க ஒரே வழி ஸ்பெயினின் தகராறுதான் என்று ஸ்டாலின் எண்ணினார். ஏறக்குறைய 700 இராணுவ ஆலோசகர்கள் பீரங்கிகள் மற்றும் போர் விமானங்களுடன் அனுப்பப்பட்டனர். அது உதவியாக இருந்தாலும் பிராங்கோ பெற்ற ஆதரவோடு ஒப்பிட்டால் அது பொருத்தமானதாக இல்லை. உண்மையில் குடியரசுக் கட்சிக்கு பெரும் வெளிப்புற ஆதரவு எந்த நாட்டிலிருந்தும் கிடைக்கவில்லை. மாறாக தன்னார்வலர்களான சர்வதேச படைப்பிரிவிலிருந்து கிடைத்தது. சுமார் 30,000 இடதுசாரி அமெரிக்கர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் ஜெர்மானியர் ஸ்பெயினில் போரிட கையொப்பமிட்டனர். புதிய எதேச்சி அதிகார ஆதரவுடன் தேசியவாதிகளால் இரு முன்னணிகளை திறக்க முடிந்தது. அதில் ஒன்று வடக்கிலிருந்து பார்சிலோனாவை நோக்கி முன்னேறிய போது, மற்றொன்று பிராங்கோவின் தலைமையில் தெற்கிலிருந்து மேட்ரிடை நோக்கி முன்னேறியது. 1936 முடிவில் மேட்ரிட் 3 புறங்களிலும் சூழப்பட்டு கிட்டத்தட்ட முற்றுகையிடப்பட்டது. போர் நீண்டு கொண்டே இருந்தபோது எதேச்சி அதிகார சர்வாதிகாரத்தால் வீழ்த்தப்படாமல் இருப்பதே மேட்ரிடை சுற்றி போரிட்டுக் கொண்டிருந்த இடதுசாரியினரின் தீர்மானத்திற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. ஆனால் திரைகளுக்கு பின்னால் குடியரசு கட்சியின் கூட்டணி சிதற ஆரம்பித்தது. பொது உடைமைவாதிகளும் சமதர்மவாதிகளும் இராணுவ வெற்றியில் கவனத்தை செலுத்த விரும்பினர். ஆனால் லட்சியவாத எதேச்சி அதிகாரிகள் இந்த போரை ஊழியர்களின் பெரும் புரட்சிகளுக்கு ஒரு சந்தர்ப்பமாக நினைத்தனர். ஒற்றுமையில்லாத இந்த நிலைகள் 1937 மே மாதம் வெளிப்பட்டன. பார்சிலோனாவில் எதேச்சி அதிகாரத்திற்கும் பொது உடைமைவாதிகளுக்கும் இடையே சண்டை தொடங்கியது. அது குடியரசுக் கட்சியின் கொள்கையை பலவீனப்படுத்தியது. 1938 இறுதியில் தேசியவாதிகள் தங்கள் எதிரியை பார்சிலோனாவை சுற்றியுள்ள ஒரு சிற்றூரிலும், கிழக்கில் மேட்ரிடிலிருந்து கடற்கரை வரை நீண்டிருந்த இன்னொரு பகுதியிலும் ஒடுக்கினர். மேட்ரிட் தொடர்ந்து போரிட்டது. ஆனால் சர்வதேச படை வீரர்கள் விலக்கிக் கொள்ளப்பட்டனர். பிராங்கோவின் படைகள் மேட்ரிட்டின் இறுதிக்கட்ட தாக்குதலுக்கு தயாரான போது மேலும் பல நாடுகள் பிராங்கோவின் அரசாங்கத்தை அங்கீகரிக்க ஆரம்பித்தன. 1939 மார்ச் மாத இறுதியில் கிட்டத்தட்ட 3 போருக்கு பின் தலைநகரம் சரணடைந்தது. ஒரு மாதத்திற்கு பின் பிராங்கோ அதிகாரப்பூர்வமாக போர் முடிந்ததாக அறிவித்தார். அனைத்து நாடுகளிலும் ஜனநாயகத்தை பிராங்கோ வென்றது ஒரு அழிவென்று நிரூபணமானது. எந்த ஒரு உண்மையான பிரச்சனையையும் தடுக்க பிரிட்டன் மற்றும் பிரான்சின் ஜனநாயகங்கள் சக்தி இல்லாதவை என்ற தங்கள் நம்பிக்கையில் ஹிட்லரும் முசோலினியும் உறுதியாக இருந்தனர். 1933 ஜனவரி 30 ஜெர்மனியின் பிரதமரான அந்த கணத்திலிருந்து ஹிட்லர் தன் நெடுங்கால லட்சிய கனவை செயல்படுத்த ஆரம்பித்தார். பிப்ரவரி 3 அவர் தன் தளபதிகளிடம் கிழக்கு பிரதேசங்களை வென்று அவற்றை ஜெர்மானியப்படுத்த வேண்டும் என்பதுதான் தன் உச்சக்கட்ட இலக்கு என்று தெரிவித்தார். ஒரு பிரம்மாண்டமான விஸ்தீகரிப்பிற்காக தயாராகும்படி அவர்களுக்கு ஆணையிட்டார்.
பீரங்கிகளை பயன்படுத்த ஜெர்மனிக்கு தடை விதித்திருந்தாலும் 1923 ரஷ்யாவுடன் பீரங்கி வடிவங்களை தயாரிக்கவும் புதிய நகரும் கவச பீரங்கிகளை பரிசோதிக்கவும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டது. ஹைன்ஸ் குட்டேரியன் போன்ற உற்சாகமிக்க இளம் ஜெர்மானிய அதிகாரிகள், பேசில் லிட்டில் ஹார்ட் மற்றும் கர்னல் ஜான் ஃபுல்லர் போன்ற ஆங்கிலேய சிந்தனையாளர்களின் கருத்துக்களை படித்தனர். 1920 சாலிஸ்பரி சமவெளியில் பிரிட்டிஷ்காரர்களின் பயிற்சிகளையும் அவர்கள் பார்த்தனர். அதிலிருந்துதான் அவர்கள் பீரங்கிகள், பீரங்கி படைகள், தரைப்படைகள் போன்றவற்றை இணைத்து வேகமாக நகரும் படைகளை உருவாக்கி எதிரி பகுதியில் வேகமாகவும் ஆழமாகவும் ஊடுருவும் எண்ணத்தை பெற்றனர். அவர்களுடைய எண்ணங்களை ஹிட்லர் உற்சாகத்துடன் ஏற்றுக்கொண்டார். அந்த புதிய படை 3 கவசம் அணிந்த பிரிவுகளுடன் இருக்கும். அதே போலவே முதல் உலக போரின் முதல் தர போராளியான ஹெர்மன் கோரிங்கின் தலைமையில் புதிய விமான படையான லுஃப்ட் வஃபையிலும் புதிய கட்டமைப்புகள் தயாரிக்கப்பட்டன. விமானப்படை அதிகாரப்பூர்வமாக தடை செய்யப்பட்டிருந்த ஆண்டு முழுவதும் பொதுத்துறை இயந்திரங்களை தயாரிப்பதன் மூலம் ஜெர்மனி தன் வடிவமைக்கும் திறமையை புதுப்பித்துக் கொண்டிருந்தது. மேலும் இன்ஜின் இல்லாமல் இயங்கும் மற்றும் பறக்கும் சங்கங்களும் இருந்ததால் விமானம் ஓட்டக்கூடியவர்களின் சேமப்படை இருந்தது. 1935 மார்ச் மாதம் லுஃப்ட் வஃபா இருப்பதை ஹிட்லர் அறிவித்தார். அதன்பின் அவர் படைபலம் 300,000 ஆட்களுக்கு அதிகரிக்கப்படும் என்று அறிவித்தார். கட்டாய ஆள் எடுப்பு மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுவரை ஹிட்லர் தன் இலக்கில் மிதமாக இருந்தார். அவர் தனக்கு சொந்தமான ரைன்லாந்து மற்றும் சார்லாந்தை மட்டுமே எடுத்துக்கொண்டார். ஆனால் இப்போது அவரின் பெரும் இலக்காக இருந்தது அவருடைய தாய்நாடான ஆஸ்திரியாதான். 1934 ஆஸ்திரிய நாசிகள் அதிகாரத்தை கைப்பற்றி தங்கள் நாட்டை ஜெர்மனியுடன் இணைக்க முயன்றனர். ஆஸ்திரியர்கள் ஒருபோதும் ஜெர்மனி நாட்டின் பகுதியாக இல்லாமல் இருந்தாலும் அவர்களும் ஜெர்மானிய மொழியையே பேசினர். 1938 பிப்ரவரி மாதம் இன்னொரு நாசி திட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆஸ்திரிய பிரதமர் கர்ட் வான் ஷுஸ்னிக் ஹிட்லரை எதிர்த்தார். ஆஸ்திரிய நாசிகளை இழிவுபடுத்துவதை ஆஸ்திரியா நிறுத்தி ஜெர்மனியுடன் இணைய வேண்டும் என்று ஹிட்லர் பதிலடி கொடுத்தார். ஷுஸ்னிக் ஆஸ்திரியர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டுமா என்று தேர்ந்தெடுக்க உடனடியாக ஒரு பொது வாக்கெடுப்பிற்கு ஏற்பாடு செய்தார். 1938 மார்ச் 12 பொது வாக்கெடுப்பிற்கு முந்தைய இரவு அதன் முடிவு தவறாக இருக்குமோ என்று எண்ணி ஹிட்லர் தன் படைகளை அனுப்பினார். முழுமையான ஆச்சரியம் தந்த நாசி ஆதரவாளர்களின் உற்சாக வரவேற்புடன் சேர்ந்து அது ஒரு ரத்தமில்லா தாக்குதலானது. சில மணி நேரங்களிலேயே ஹிட்லர் ஆஸ்திரியாவை 3rd ரைக், அதாவது நாசி ஜெர்மனியுடன் இணைத்து கொண்டார். முதன் முறையாக ஒரு மன்னராட்சி நாடு பெரும் ஜெர்மனியுடன் சேர்த்து கொள்ளப்பட்டது. இப்போதும் மேற்கத்திய ஜனநாயகங்கள் எதையும் செய்யவில்லை. 1938 கோடை காலத்தில் அவர் அடுத்தபடியாக செக்கோஸ்லோவாக்கியாவை குறிவைத்தார். அந்நாட்டின் வடமேற்கில் சுடிட்டன்லாந்து என்று அழைக்கப்பட்ட பகுதியில் ஜெர்மானிய சிறுபான்மையினர் பெருமளவில் வசித்தனர். இந்த சுடிட்டன் ஜெர்மானியர்கள் பழைய ஆஸ்திரிய பேரரசின் பாகமாக இருந்தனர். ஆனால் 1919 செக்கோஸ்லோவாக்கியா தோன்றிய போது துண்டிக்கப்பட்டனர். வெர்சாய் உடன்படிக்கை கையொப்பம் இடப்பட்ட நாளில் இருந்தே இந்த கால வெடிகுண்டு துடிக்க ஆரம்பித்து விட்டது. சுடிட்டன் ஜெர்மானியரை சுயாட்சி கோரும்படி ஹிட்லர் தூண்டிவிட்டார். அதன் பின் செக்கோஸ்லோவாக்கிய அரசாங்கம் அதற்கு சம்மதிக்கவில்லை என்றால் படையெடுப்பதாக அச்சுறுத்தினார். அஞ்சாத செக் அரசாங்கம் பொதுமக்களை திரட்டி எதிர்க்க தயாரானது. செக்கோஸ்லோவாக்கியா இராணுவம் பெரியதாகவும் சிறந்த படைக்கலத்துடனும் இருந்தது. ஜெர்மானிய எல்லையில் அது வெல்ல முடியாத அரணுடன் இருந்தது. ஹிட்லர் பின்வாங்கினார். ஆனால் அதன் பின் செப்டம்பர் மாத ஆரம்பத்தில் போர் தவிர்க்க முடியாததானதால் பிரிட்டிஷ் பிரதம மந்திரி நெவில் சேம்பர்லைன் சமாதான தூதுவராக முடிவு செய்தார். அவர் இருமுறை பறந்து சென்று ஹிட்லரை சந்தித்தார்.
நாசி சர்வாதிகாரி சுடிட்டன் லாந்தை அவருக்கு அளித்தால் ஐரோப்பாவில் மேற்கொண்டு பகுதிகளை கேட்க மாட்டேன் என்று உறுதியளித்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1938 செப்டம்பர் 29 மியூனிக்கில் முசோலினியை நடுவராக கொண்டு ஹிட்லர் இனிமேல் பகுதிகளை கைப்பற்ற மாட்டேன் என்று அதிகாரப்பூர்வ அறிக்கை அளித்ததால் சுடிட்டன்லாந்தை ஜெர்மனிக்கு தருவதாக பிரான்சும் பிரிட்டனும் கையெழுத்திட்டன. ஒரு காகிதத்தை ஆட்டி நம் காலத்தில் அமைதிக்கான வாக்குறுதி என்று கூறியபடி சேம்பர்லைன் பிரிட்டனுக்கு திரும்பினார். அதனால் அக்டோபர் 1 ஜெர்மானிய படைகள் சுடிட்டன்லாந்தை ஆக்கிரமித்து செக்கின் எல்லை அரணை கைப்பற்றின. இப்போது ஹிட்லர் தன் அடுத்த இலக்கான போலந்தை குறிவைத்தார். இப்போதும் அதற்கான அற்ப காரணம் வெர்சை உடன்படிக்கையின் விளைவாக சிக்கிக்கொண்ட ஜெர்மானிய சிறுபான்மையினர்தான். டான்சிக் துறைமுகத்தை ஜெர்மனிக்கு திருப்பி தரும்படி ஹிட்லர் கேட்டார். அப்போது கிழக்கு பிரஷ்யாவை ஜெர்மனியின் மீத பாகத்துடன் இணைக்க முடியும் என்றார். போலந்துக்காரர்கள் மறுத்தனர். ஹிட்லர் தயங்கினார். அவர் ஒரு முழுமையான போருக்கு தயாராக இல்லை. அவருக்கு செக்கோஸ்லோவாக்கியாவில் முடிக்கப்படாத வேலை இருந்தது. 1939 மார்ச் மாதம் செக் நாட்டிலிருந்து இனவாரியாக மாறுபட்டிருந்த நாட்டின் கிழக்கு பகுதியான ஸ்லோவாக்கியா பெரும் சுதந்திரத்தை அடைவதற்காக உதவும்படி ஹிட்லரிடம் வேண்டுகோள் விடுத்தது. ஹிட்லர் செக்கோஸ்லோவாக்கிய பிரதம மந்திரியான எமில் ஹெச்சாவை பெர்லினுக்கு அழைத்தார். அவருடைய நாட்டை ஜெர்மானிய பாதுகாப்பிற்கு கொண்டு வரும்படி அவரை நிர்பந்தித்தார். இப்போது எதிர்ப்பு இல்லாமல் ஜெர்மானிய படையினர் செக்கோஸ்லோவாக்கியாவின் மீதி பகுதியில் நுழைந்தனர். நாட்டின் பெரும்பாகம் ரைக்குடன் இணைக்கப்பட்டது. ஸ்லோவாக்கியா காப்பரசாக பிரகடனப்படுத்தப்பட்டது. முதல் முறையாக ஜெர்மானிய மொழி பேசாத பகுதியை ஹிட்லர் கைப்பற்றினார். ஆனால் மீண்டும் பிரிட்டன் மற்றும் பிரான்சின் எதிர்ப்பு பலவீனமாக இருந்தது. மார்ச்சின் முடிவில் அவர் போலந்திடம் டான்சிக்கை கைவிடும்படி கேட்டார். இந்த முறை அவர் போலந்தை தாக்கினால் நாங்கள் அவருக்கு எதிராக போர் தொடுப்போம் என்று பிரான்சும் பிரிட்டனும் சந்தேகத்திற்கிடமின்றி அறிவித்தன. ஆனால் இந்த சமயத்தில் அவர்களின் செய்கையை ஹிட்லர் அலட்சியப்படுத்தினார். அவர்கள் பலவீனமான மற்றும் மன உறுதியற்ற எதிரிகள் என்று அவருக்கு தெரியும். ஹிட்லரின் வன்முறையால் ரஷ்யாவில் ஸ்டாலினும் அதிகமாக கவலைப்பட ஆரம்பித்தார். ஏப்ரல் மாதம் ஸ்டாலின் பிரிட்டன் மற்றும் பிரான்சுடன் ஒரு கூட்டணிக்கு முன்மொழிந்தார். ஆனால் பேச்சுவார்த்தைகளில் அவ்வளவாக முன்னேற்றம் இல்லை. இறுதியில் ஜெர்மானிய ஆபத்திற்கு மற்றொரு தீர்வு இருப்பதாக முடிவெடுத்து ஸ்டாலின் மனம் தளர்ந்தார். ஆகஸ்ட் 23 பெரும் எதிரிகள் என்று எல்லோராலும் கருதப்பட்ட ரஷ்யாவும் 3 ரைக்கும் வன்முறையாக ஆக்கிரமிக்காத உடன்படிக்கையை அறிவித்தன. அந்த உடன்படிக்கையில் போலந்து இரு நாடுகளுக்கிடையே பிரிக்கப்படும் என்றும் ஸ்டாலின் எதிர்ப்பில்லாமல் எஸ்டோனியா, லாட்வியா மற்றும் லித்துவேனியாவை கைப்பற்றலாம் என்றும் ரகசியமாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்போது ரஷ்யாவினால் எந்த ஆபத்தும் இல்லாததால் ஹிட்லர் தன் படையினரை உடனடி ஆக்கிரமிப்பிற்கு தயாராகும்படி கட்டளையிட்டார். ஆகஸ்ட் 31 மாலையில் ஜெர்மானிய படையினர் தாக்குதலுக்கு தயாராயினர். ஜெர்மனியின் தலைவர் உலகை போரில் மூழ்கடிக்க முடிவெடுத்துவிட்டார். மறக்காம நம்ம கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.